அவசரமாக மாவட்ட செயலாளர்களுக்கு பறந்த அறிவாலய மெசேஜ். துடிக்க வைத்த அண்ணாமலை யாத்திரை. அண்ணாமலை அவர்கள் தமிழகத்தில் எண்மண் எண் மக்கள் என்ற யாத்திரையை ஜூலை 28ஆம் தேதி என்று தொடங்கினார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நேரடியாக ராமநாதபுரத்திற்கு வருகை தந்து அண்ணாமலை அவர்களுக்கு புதிய உத்வேகம் தந்து யாத்திரையை துவக்கி வைத்தார். இதனை குறிப்பிட்டு தமிழகத்தில் பெரும்பாலான அரசியல் பார்வையாளர்கள் கண்டிப்பாக இந்த யாத்திரை பயணம் தமிழகத்தில் மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை கொண்டு வரும் என்று கூறி வருகின்றனர். இந்த யாத்திரை குறித்து அமித்ஷா கூறும்போது, ஊழல் மற்றும் குடும்ப ஆட்சி செய்பவர்களுக்கு இந்த யாத்திரை ஒரு முடிவு கட்டும் என ஆசி வழங்கி பயணத்தை தொடங்கி வைத்தார். அவர் கொடுத்த ஆசையின் பெயரில் தற்போது 7 நாட்களாக எண்மண் எண் மக்கள் என்ற யாத்திரை சிறப்பாக நடைபெற்று வருகிறது. மக்கள் மத்தியில் நாளுக்கு நாள் அண்ணாமலை அவர்களின் செல்வாக்கு அதிகரித்தே காணப்படுகிறது. பாஜகவினர் முழு தீவிரமாக களத்தில் இறங்கி வேலை செய்து வருகிறார்கள். மக்கள் மத்தியில் பாஜகவினருக்கும் பிரதமர் மோடி அவர்களுக்கும் ஆதரவு பெருகும் வகையில் நாளுக்கு நாள் முன்னேற்றம் அடைந்து கொண்டிருப்பதாக பல தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இதன் காரணமாக திமுக அரசுக்கு நாளுக்கு நாள் பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. எனவே இந்த ஒரு பின்னடைவை சரி செய்யும் வகையில் திமுக தலைமை முக்கிய ஆயுதம் ஒன்றை கையில் எடுத்திருக்கிறார்கள். அவசர அவசரமாக திமுக சார்பில் முக்கிய முடிவு ஒன்று எடுக்கப்பட்டிருக்கிறது. திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வருகிற 5ஆம் தேதி நடைபெறும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்திருக்கிறார். இதுகுறித்து அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையில் ஆகஸ்ட் 5ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10:30 அளவில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் காணொலி வாயிலாக நடைபெறுகிறது. அதில் மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது என தெரிவித்திருக்கிறார். இந்த கூட்டத்தில் கலைஞர் கருணாநிதி 100ஆண்டு விழா குறித்து ஆலோசிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்களின் அவசர அறிவிப்பு ஏன் என்பது தொடர்பாக பின்னணியில் தகவல்களை விசாரித்ததில் பல தகவல்கள் கசிந்திருக்கிறது. பாஜக சார்பில் எண்மண் எண் மக்கள் என்ற யாத்திரை மிகவும் விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் பாஜக யாத்திரை செல்லும் பொழுது நடைபயணத்தில் அதிக அளவில் மக்கள் செல்வதாகவும், குறிப்பாக இளைஞர்கள் பாஜக பக்கம் செல்வதற்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும் திமுக மாவட்ட நிர்வாகத்தின் வாயிலாக தலைமைக்கு ரிப்போர்ட் சென்றிருக்கிறது. இனி பாஜக மேற்கொள்ள இருக்கும் பாத யாத்திரை பயணத்தின் போது ஒவ்வொரு மாவட்டத்தைச் சேர்ந்த திமுக நிர்வாகியும் என்ன செய்ய வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது குறித்து ஆலோசனை செய்வதற்காகத்தான் இந்த திமுக மாவட்ட செயலாளர் கூட்டம் நடைபெற இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதற்காகவே மாவட்ட செயலாளர்களை அவசரமாக காணொலி காட்சி சந்திப்புக்கு அறிவாலயத்திலிருந்து அழைப்பு விடுத்து செய்தி அனுப்பியிருக்கிறார். இந்த கூட்டத்தில் முதல்வர் அனைத்து மாவட்ட செயலாளர்களிடமும் பேச இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அந்த அளவுக்கு அண்ணாமலை நடத்தும் யாத்திரை திமுக தலைமைக்கு குடைச்சல் கொடுத்திருக்கிறது என்ற தகவல் கிடைத்திருக்கிறது.